செப்பனியாவின் புஸ்தகம் 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த வருஷத்துல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீர் என்ன பேசுகிறீர்? எங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடைய தீர்க்க தரிசன திட்டம் என்ன? எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கங்கள் என்ன என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நான் உன்னை உயர்த்தி உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். உன்னுடைய சிறையிருப்பின் நாட்களை மாற்றி, உன்னுடைய நெருக்கத்தின் நாட்களை மாற்றி, உன்னுடைய சிறுமைப்பட்ட நாட்களை மாற்றி உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. The Lord will make your name to have fame and praise. ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார். ஏன் அப்படி வாக்கு பண்ணுகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளலாம் உபாகமத்தின் புஸ்தகம். உபாகமத்தின் புஸ்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33:29 நாம் வாசிக்கலாம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீங்கள் நான் யாரு? பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான். அதனால எனக்கு வந்து எதுவுமே நடக்கல, எனக்கு லக்கே இல்ல அப்படின்னா உங்க வாயிலிருந்து என் வாயிலிருந்து வரவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம தெரியாம கூட சொல்லக்கூடாது, எனக்கு பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பாக்கியவானா என்ன? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு உண்டான காரியங்கள் உண்டு. இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் இல்லாம இருக்கலாம், அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் பல நாள் பிள்ளையற்றவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய காலம் வந்தபோது, குறித்த காலம் வந்தபோது ஆண்டவர் அவனை சந்தித்தார். சாராளுடைய வயிற்றில குழந்தை உருவாகும்படிக்கு தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு இல்லாதவைகளை தேவன் இருக்கிறவைகளாக அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிறவர், இல்லாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறவர். அவர் கொண்டு வந்தே செய்வார். அமேன். வார்த்தையின்படி செய்கிறவர். ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்ல. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. அதைத்தான் வேதம் சொல்லுது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது சகல. இப்ப வாசிக்கலாம் செப்பனியாவின் புஸ்தகம் 3:20 அந்த கடைசி பகுதியை இப்போ வாசிக்கலாம். அது என்ன சொல்லுகிறது என்றால், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் என்ன போட்டிருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? சகல ஜனங்களுக்குள்ளும் உன்னை நான் என்ன செய்வேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, உனக்கு நிகரானவன் ஒருவனும் இல்லை. உனக்காக என் ரத்தத்தை சிந்தி விலை கிரயமாக மீட்டெடுத்த விலையேற பெற்ற மனுஷனாக மனுஷியாக இருக்கிற உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பதுதான் என் திட்டம். ஆகவே அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவரே இந்த நாட்களில நான் ஒரு ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளாக செல்லுகிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் மூன்று காரியத்தை இந்த நாளிலே பேசும்படிக்கு எனக்கு சொன்னார். அவைகளை நான் சொல்லுகிறேன். நம்முடைய நெருக்கங்களை மாற்றி நம்முடைய விசாலத்திலே நம்மை கொண்டு போகிறவர் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். உனக்கு நான் எப்படி புகழ்ச்சியை கீர்த்தியை உண்டு பண்ணுவேன் என்றால், உன்னுடைய நெருக்கங்கள், உன்னுடைய இந்த கடினமான சூழ்நிலைகளை நான் மாற்றி உன்னை நான் விசாலத்திலே கொண்டு போய் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு நான் எப்படி புகழ்ச்சியை கீர்த்தியை உண்டு பண்ண போகிறேன் என்றால், நீ கடந்து போகின்ற நெருக்கங்களை, நீ கடந்து போகின்ற இந்த உலகின் அனுபவங்களை நான் மாற்றி உனக்கு நான் விசாலத்தை கொடுக்க போகிறேன். உன்னுடைய எல்லைகளை நான் பெரிதாக்க போகிறேன். உன்னுடைய காரியங்களில் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன். நீ அந்த மாற்றத்தை பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. I will take you to a place of freedom, says the Lord. ஹல்லேலூயா. உர்ராபா ஷியாந்தரபலக்க, உனக்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. அமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் எப்படி உண்டு பண்ணுவேன்னா, நீ இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிற நெருக்கங்களை மாற்றி நான் உன்னை விசாலத்தில் வைப்பேன். அன்று பல நேரத்தில் நம்முடைய நெருக்கத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்னா,
அவங்க எனக்கு ஆறுதல் கொடுப்பாங்க, இவங்க எனக்கு ஆறுதல் கொடுப்பாங்க, இந்த பிரச்சனைகளுக்கு இவங்க எனக்கு தீர்வு கொடுப்பாங்க என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஒரு உள்ள ஒரு சாட்சியை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4-5 என்ற வசனங்களை வாசிக்கலாம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இவள் ஒரு நெருக்கத்திலே சென்று கொண்டிருந்தாள். அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அது அடுத்த 6 சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று வேதம் சொல்லுகிறது. பல வேளைகளில நம்முடைய காரியங்கள் அடைபடும் பொழுது, நம்முடைய காரியங்கள் நெருக்கப்படும் பொழுது, பல வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு கடினமாக தோன்றும் பொழுது நாம் நினைக்கிறோம், எனக்கு இந்த நெருக்கத்துல விடுதலை உண்டா என்று கேட்கிறோம். அப்ப பாருங்க, அந்த மனுஷனாகிய அந்த மனுஷன் எல்கானா என்ன செய்கிறான் என்று 5 போட்டிருக்கு பாருங்க. அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அநேக முறை நாமளும் அப்படிதான் நினைக்கிறோம், எனக்கு யாராவது ஆறுதல் கொடுப்பாங்களா, யாராவது என் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்களா என்று மனுஷர்களுடைய தயவை நாடுகிறோம். ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினாலே அவள் மிகவும் துக்கப்படும் ஒரு மனுஷியாக காணப்பட்டாள். இப்படியே வருஷம் வருஷம் போய்கொண்டிருந்தது. பல வேளைகளில பல வருஷங்கள் கடந்து போயிருக்கும். பல வருஷங்கள் என் நெருக்கத்தின் வாழ்க்கையில நீங்க கடந்து போயிருக்கலாம். பல வருஷங்கள் உங்களுடைய துக்கமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். பல நேரத்தில் நீங்க எனக்கு இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறதே என்று காணப்பட்டிருக்கலாம். யாராவது எனக்கு ஆறுதல் தருவாங்களா, யாராவது எனக்கு விடுதலை தருவாங்களா, இவங்க என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவள் புருஷன் நல்ல மனுஷனாக எல்லா காரியத்தையும் செய்கிறவனாக தான் காணப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 18 அதை வாசிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18 அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. 16 நாம் வாசிக்கலாம். 16 உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னால் தன்னுடைய உள்ளத்தை தேவ சமூகத்தில் ஊற்றும் பொழுது அந்த ஆசாரியனாகி ஏலி சொல்லுகிறான், நீ என்ன குடித்து விட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாயா என்று அவன் கேட்கிறான். அப்ப அவன் சொல்றா, ஆண்டவரே, என் அடியானே, நீர் என்னை தவறாக என்ன வேண்டாம். அவன் சொல்றான், நான் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணேன். அண்ட் அவர் நெருக்கத்தின் மத்தியில அவனுடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். நெருக்கத்தின் மத்தியில கர்த்தருடைய சமூகத்தில தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். ஆனால் அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்து அழுத பிறகு வசனம் சொல்லுகிறது, அந்த 18 கடைசி வசனம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு ஏறெடுக்கிற இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலைக்கான அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது உனக்காக சொல்லப்பட்டிருக்கிற சாமுவேலின் ஆசீர்வாதம், உனக்காக சொல்லப்பட்டிருக்கிற உயர்தர ஆசீர்வாதம், சாமுவேலின் ஆசீர்வாதம் என்னவென்றால் உயர்தரத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விசாலத்தை கொடுத்து உனக்கு உயர்தர ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. God is going to give you a high brand blessing. உன் நெருக்கத்தை மாற்றி, உன் துக்க முகத்தை நீ மாற்றி போடும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை செலுத்தி மாற்றும் போது உனக்கு அதிகபட்ச ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இஸ் கோயிங் டு கிவ் யூ எ ஹை பிராண்ட் பிளெஸிங். ஹல்லேலூயா. அதன் மூலமாக உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் அவர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் நெருக்கத்தை மாற்றி உயர்தர ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து ஆண்டவர் சொல்லுகிற, உனக்கு நான் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ மனிதர்களிடத்துல உன் வேதனைகளை ஏன் சொல்ல வேண்டும், மனிதர்களிடத்துல உன் ஆறுதலை ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? தேவ சமூகத்திற்கு செல்லும்படிக்கு நாம் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அதனாலதான் இந்த புதிய வருஷத்தில் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நாம் என்ன செய்வோம், கவனமாய் தேடுவோம். ஒவ்வொரு நாளும்
கவனமாய் தேடுவான். இந்த மனுஷி ஆண்டவருடைய சமூகத்தை தேடி தன் உள்ளத்தை ஊற்றின பொழுது அவருடைய நெருக்கம் மாறிற்று. உன் நெருக்கம் மாறும், சொல்லுங்க, என் நெருக்கம் மாறும், என் நெருக்கம் மாறும், என் நெருக்கம் மாறும், எனக்கு விசாலம் உண்டு, எனக்கு விசாலம் உண்டு, எனக்கு உயர்தர ஆசீர்வாதம் உண்டு, எனக்கு உயர்தர சிறந்த ஆசீர்வாதம் உண்டு, அதன் மூலம் என்னை தேவன் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சாமுவேல் பிராண்ட் ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வச்சிருக்கார். ஹல்லேலூயா. யூ வாண்ட் அ சாமுவேல் பிராண்ட் ஆசீர்வாதம்? சாமுவேல் பிராண்ட் ஆசீர்வாதம்னா அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் ஒன்றும் தப்பவில்லை, அவன் சொன்ன காரியங்கள் ஒன்றும் தப்பவில்லை. சாமுவேலின் தரமிக்க ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஹல்லேலூயா. எ ஹை குவாலிட்டி பிளெஸிங். அவனுடைய நெருக்கத்தை மாற்றி அண்ணாளுடைய பெயரை இன்றைக்கும் ஒரு பாடல் பாடுகிற மனுஷியாக மாற்றினார். அவள் தான் ஒரு அழகான பாடலை பாடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 அதிகாரத்தில் அந்த பாடலை அண்ணாள் பாடுகிறாள். அவள் ஜபம் பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. என் இதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞனி மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஓ, உன் பகைஞரின் மேல் உன் வாய் திறக்கும், உன்னை நெருக்கப்படுகிறவர்களின் மேல் உன் வாய் திறக்கும், உன்னை நெருக்குகின்ற காரியங்களின் மேல் உன் வாயின் வார்த்தைகள் கட்டளையாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நெருக்கத்தை மனுஷரிடம் சொல்ல வேண்டாம், மனுஷர்களில் சாய்ந்து கொள்ள வேண்டாம், ஓ மனுஷ அடைக்கலங்கள் வேண்டாம், உனக்கு கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே அடைக்கலாம். இந்த நாளிலே நம்ம எல்லாரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ஜபங்களை கவனமா ஏறெடுக்க ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். அல்லேலூயா. ஆகவே நெருக்கங்களை மாற்றி விசாலத்திற்கு கொண்டு சென்று உயர்தர ஆசீர்வாதங்களை தந்து உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். நாம் வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் இந்த நாளிலே வாசிக்க போகிறோம். பின்பு அவர் கெனசரேத்துக்கு கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, சொல்றாரு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு சீமோன் ஐயரே, நாள் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். உங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகி, அல்லேலூயா, உங்கள் பெயரை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும் தேவன். அல்லேலூயா. இவன் சொல்றான், ஆண்டவரே, நான் ரா முழுவதும் வேலை செய்த, நான் கடினமாக உழைக்கிறேன், ரா முழுவதும் வேலை செய்கிறேன், இந்த இடத்திலே நான் மீன் பிடிக்கிறவராக இருக்கிறேன், ஆண்டவரே நீர் தச்சரான மனுஷன் அல்லவா என்று சொல்லி அவன் தன்னுடைய உள்ளத்திலே நினைக்கிறான். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, அவன் சொல்லுகிறான், என்னுடைய சுய பிரயாசத்தினால் நான் முயன்று கொண்டே இருக்கிறேன், என்னுடைய கடின உழைப்பினால் நான் முயன்று கொண்டே இருக்கிறேன், ஆனால் ஆண்டவரே நான் உம்மை நம்பி இந்த வார்த்தையை நம்பி வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறான். நீங்கள் இந்த நாட்களில இந்த வருஷத்துல உங்களுடைய சுய பிரயாசத்தின்படி வேலை செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்பி வேலை செய்கிற வருஷமாய் தேவன் இதை மாற்ற பண்ண போகிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செய்யும் பொழுது உங்களுக்கு வலைகள் கிழியத்தக்க அறுவடை உண்டு. யூ வாண்ட் எ நெட் பிரேக்கிங் கேட்ச், தென் கோ பை த வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. கோ வித் த வேர்ட் ஆஃப் காட். அதாவது அவனுடைய வலைகள் கிழியத்தக்க, அவ்வளோ நேரம் வரைக்கும் பிடிச்சான், ஆனா ஒண்ணுமே அகப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16:3.
உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். அதே போல நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 நாம் திருப்பி கொண்டு 5-6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5-7 நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும். ஆமென். சொல்லுவோமா, நம்முடைய முழு இருதயத்தோடு. எப்படிங்க? நம்முடைய முழு இருதயத்தோடு. வித் ஆல் யுவர் ஹார்ட். நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, கர்த்தருடைய வார்த்தையும் நம்முடைய வார்த்தையும் என்ன பண்றோம், மிக்ஸ் பண்றோம். எதை மிக்ஸ் பண்ணணும், எதை மிக்ஸ் பண்ணக்கூடாது? எதை மிக்ஸ் பண்ணக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தையும் நம்முடைய சுய புத்தியையும், நம்முடைய மூளை அறிவையும், நம்முடைய சொந்த யோசனையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எதை மிக்ஸ் பண்ணணும் போட்டிருக்கு பாருங்க, எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீங்க கேட்கறத விசுவாசம் இல்லாம கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அல்லது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உங்க செவிகள்ல கேட்டீங்கன்னா அதை கேட்டுட்டு அப்படியே விட்டு விட கூடாது. மாறாக அதை விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்கு தெரியுங்களா? என்ன போட்டிருக்குன்னா, நீங்க கேட்கிற வார்த்தைய உங்க வார்த்தையோட மிக்ஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. When you hear your word, when you hear God, நீங்க ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வந்துருது, வீட்டுக்கு போயிட்டு தீர்க்கதரிசன வார்த்தை என்ன சொல்லுதோ அதான் செய்யணும். தீர்க்கதரிசன வார்த்தை சொல்றதோட இதோட ஆண்டவர் இதை சொல்லியிருப்பாரோ, இப்படி செய்யலாமோ, இப்படி செய்யணுமோ அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ற வேலைய விட்டுருங்க. டோன்ட் மிக்ஸ் இட் வித் யுவர் ஃபிளஷ். தட்ஸ் அ பாயிண்ட். டோன்ட் மிக்ஸ் இட் வித் யுவர் ஃபிளஷ். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஆண்டவரே, நான் ராத்திரி முழுக்க மீன் பிடிச்சிருக்கேன், நான் ராத்திரி முழுக்க மீன் பிடிச்சிருக்கேன். அவன் வந்து ஆச்சரியப்படுறான், ஆண்டவரே நான் ராத்திரி முழுக்க வலைய லெப்ட்ல போட்டேன், ரைட்ல போட்டேன், முன்னாடி போட்டேன், பின்னாடி போட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். நிறைய நேரத்தில் நாம அப்படிதான் நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த பிரச்சனையில என்னால தீர்வு காண முடியவில்லை, நான் தனிமையில் தண்டுவலிக்கிறேன், நான் தனிமையில் துயரப்படுகிறேன், நான் தனிமையில் என் சூழ்நிலைகளை கடந்து போக முயற்சி பண்ணுகிறேன் என்று சொல்லி உன் சுயபுத்தியின் மேல் நீ சாயாமல், உன்னுடைய புத்தியோடு கர்த்தருடைய வார்த்தையையும் அதை ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தையும் நீ கலந்து செயல்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். டோன்ட் மிக்ஸ் யுவர் வேர்ட் அண்ட் காட்ஸ் வேர்ட், மிக்ஸ் காட்ஸ் வேர்ட் வித் ஃபெய்த் அண்ட் வர்க் யுவர் மிரக்கிள்ஸ். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:2 நாம் மீண்டுமாக நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து கேட்கலாம். For indeed the gospel was preached to us. For indeed the gospel was preached to us. As well as to them. As well as to them. But the word which they heard. But the word they heard. Did not profit them. Did not profit them. Not being mixed with faith. Not being mixed with faith. நிறைய வார்த்தைகளை நீங்க கேட்கிறோம், நம்ம கேட்கிறோம், அந்த வார்த்தைகளை எதோட கலக்க வேண்டும், நம்முடைய சுய அறிவோடு அல்ல, நம்முடைய சுய ஞானத்தோடு அல்ல, அதை விசுவாசத்தோடு, கர்த்தர் பேரில் வைக்கும் விசுவாசத்தோடு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. இதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தனிமையின் பாதையை மாற்றி உன்னை, உனக்கு துணை நிற்கிற என்னுடைய கரத்தை நீ உணரும்படிக்கு அதை, உன்னுடைய வார்த்தைகளை எல்லாம், உன்னுடைய மூளை அறிவெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய வார்த்தையையும் என்மேல் பற்றுகிற விசுவாசத்தை நீ நம்பு. ஹல்லேலூயா. God wants us to believe his word. அப்ப தனிமையில பேதுரு தண்டு வலித்தான், தனிமையில பேதுரு ராத்திரி முழுக்க மீன் பிடிக்கும்படி வலைகளை போட்டான், அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அவனுக்கு வலைகள் கிழியத்தக்க மீன் எப்பொழுது கிடைத்ததென்றால், இயேசுவை நம்பி இயேசுவின் வார்த்தைகளை போட்ட பொழுது அவனுடைய வலைகள் கிழிந்தது. இயேசுவை நம்பி, இயேசுவை விசுவாசித்து, இயேசுவின் வார்த்தைகளை நம்பி உங்கள் உங்களுடைய வலைகளை போடும் பொழுது உங்களுக்கு வலை கிழியத்தக்க அறுவடை உண்டு. இயேசுவை நம்பி, இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் காரியங்களிலே விசாலம் உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள், அப்பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் நீங்க தனிமையா போராடுறீங்களோ அன்னெடுத்து சொல்லுங்க, நான் உங்க வார்த்தையை நம்புவேன், உங்க வார்த்தையை விசுவாசத்தோடு கலப்பேன், நீங்க என்னோடு இருப்பதை நான் உணர்வேன், என்னுடைய வலைகள் கிழிக்கத்தக்கதாக பெரிய மாற்றத்தை காணப்போகிறேன். You will see a great harvest. 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 Hallelujah. Hallelujah. Amen.
அமேன். மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் அடுத்த 2 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்தை மாற்றி, அல்லேலூயா, உன் வெட்கத்தை மாற்றி உனக்கு வெற்றி தருகிற தேவன் நான், அதன் மூலமாய் உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடை செய்வேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் மக்கள், இஸ்ரவேலின் மக்கள், அந்த மக்களை எதிர்த்து நிந்திக்கும்படிக்கு கோலியாத் வருகிறான். அவன் சொல்றான், உங்கள யாராவது ஒருத்தன் வந்து என்கிட்ட சண்டை போட்டா போதும், நம்ம ரெண்டு பேருடைய யுத்தமும் தேவையில்லாது, உங்களை ஒருத்தன் வந்து என் கூட சண்டை போடுங்க, நான் வருகிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்தி சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுடைய ராணுவம் யாருக்கு தோற்றவங்களுக்கு அதிகாரம் செலுத்தும் என்று சொல்லி அவன் ஒரு சவால் விடுறான். இப்படி எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு? 40 நாள் நடந்துட்டு இருக்கு. நம்மளை பார்த்து வெக்கப்படுத்துகிற காரியங்கள் இப்படிதான் நடக்குது அநேக முறையில. அன்று சொல்ற, உன் வெக்கத்தை மாற்றி சொல்லுவோமா, என் வெக்கத்தை மாற்றி என்னை ஓ வெற்றி பெற செய்த எனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணும் தேவன். அல்லேலூயா. உன் வெட்கங்கள் மாறும், உன் வெட்கம் மாறும், உன் நிந்தை மாறும். இஸ்ரவேலின் தேசத்தை நிந்தைப்படுத்துகிற அந்த கோலியாத்தின் ஓ வல்லமையை மாற்றுகிற தேவன், அதன் மூலமா இஸ்ரவேலின் ராஜாவாக ஓ தாவீதை புகழ்ச்சியடைய செய்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எரிந்த கல்லுல ஒண்ணு இல்ல, அவன் எரிந்த கல்லுல தேவ வல்லமை உண்டாயிற்று. அல்லேலூயா. அவன் எரிந்த கல்லுல ஒண்ணு இல்ல, அவன் சொல்றான், நாபார் எவ்வளவு பெரிய ஆளு, தாவீது சொல்றான், எவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு இந்த சின்ன கல்லு போதும் ஐயான்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து அவன் முகத்துல அடிக்கிறான், அவன் விழுந்து போனான். இதனால ஆண்டவர் சொல்லுகிறான், உனக்கு எப்படி நான் பூர்த்தி புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ண போகிறேன் என்றால், உன் வெட்கத்தை மாற்றி என் அபிஷேகத்தினால் உன் எதிரிகளை கீழ்ப்படுத்தி உன் பெயரை நான் பெருமைப்படுத்தி உனக்கு நான் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. எப்படி புகழ்ச்சியும் கீர்த்தி ஆண்டு உண்டு பண்ண போகிறார்? என் அபிஷேகம் உன்னுடைய கல்லிலே செல்லும். அந்த கல்லுல ஒண்ணு இல்ல, அது ஒரு சாதாரண கூழாங்கல் தான், ஆனால் அந்த கூழாங்கல்லை வைத்திருந்தவன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். அவன் சொல்லுகிறான், நீ என்னை நிந்திக்கவில்லை, என் ராஜாவை நிந்திக்கிறாய் என்று சொன்னான். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாரா நிந்திச்சாங்கண்ணா, இயேசுவை நிந்திக்கிற மாதிரி. அல்லேலூயா. என் கண்கள் உன்மேல் பதிந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், என் கண் பூமி எங்கும் உலாவுகிறது, என்னை நம்புகிறவன் மேல் அந்த கண்கள் பதிகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது, என்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படி ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ, அந்த வல்லமையை காட்டும்படிக்கு அவருடைய கண்கள் உலாவும் பொழுது, நாம் இயேசுவை நம்பி நம் கைகளை உயர்த்தும் பொழுது நம் மேல் அந்த கண்கள் பதிந்திருக்கிறது. அதனால அவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்தை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். உன் நெருக்கத்தை மாற்றி மனுஷர்களை நம்பி வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நீ தேடும் பொழுது, கவனமாய் தேடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உயர்தர ஆசீர்வாதங்களை தந்து உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணுவேன். 2வது காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், நீ தனிமையிலே தண்டு வலித்து தனிமையிலே வேதனைப்பட்ட நாட்களை ஓ என் வார்த்தையினாலே விசுவாசத்தோடு கலந்து நீ செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஓ வலைகள் கிழியத்தக்க அறுவடையை நான் கொடுப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக வருகிற எதிரிகளிலே உனக்கு எதிராக வருகிற வெட்கத்தையும் நிந்தையும் இந்த வருஷத்துல என்னுடைய அபிஷேகத்தினால் நான் முறித்து உனக்கு விரோதமான கோலியாட்டுகளை சாய்த்து ஓ உன்னை நான் உயர்த்தி உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா.